முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சா அது வந்து முடியாமல் போகுமா அதை வந்து கலை கலைஞர் அவர்கள் இறந்த பின் கலைஞருக்கு வந்து வங்கக்கடலில் பேனா சின்னம் நிறைவே விடும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்தது ஸோ அதை வந்து ரொம்ப நாளாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருந்தாங்க அதுக்கான காரணம் வந்து மத்திய அரசு இதுக்கான உத்தரவு கொடுக்காம இருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து மத்திய அரசு வந்து அதுக்கு வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பல நிபந்தனைகளோட வந்து அந்த ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போயிடும் நினைவுச் சின்னத்தில் இருந்து எட்நூறு மீட்டர் தொலைவில் உள்ள ஐஎன்எஸ் அடையார் கடற்படை த தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் மண் அரிப்பு மணல் திரட்சி உள்ளிட்டவை குறித்து கண்காணிக்க வேண்டும் கட்டுமான பணிக்காக எந்த ஒரு நிலையிலும் நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாது ஆமை இணை இனப்பெருக்க காலத்தில் நினைவு சின்னம் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாது நினைவு இருந்து சாலை இணைப்பு போக்குவரத்து மேலாண்மை அவசர கால பாதுகாப்பு திட்டம் ஆகியன அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது போல் எவ்வளவு பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு தான் பயன்படுத்த வேண்டும் இது எல்லாமே தான் வந்து பேனா நினைவு சின்னத்துக்கு நிபந்தனைகள் வந்து மத்திய அரசு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து கட்டாயமாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டும் ஆனால் வந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப்போகுது என்று ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தமிழக அரசு இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழக மக்களுக்கு வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க